1960ல் பட்டினத்தார் படத்தில் நடிப்பதற்காக ஒப்பந்தமாகின்றார் என் வழிபாட்டுக்குரிய ஆசான் திரு டி எம் எஸ் ஐயா அவர்கள். அப்போ பக்தி கொண்டாடுவோம் அப்படின்ட்டு ஆனந்த பைரவியில் ஒரு பாட்டை பாடுறாரு. ஜி ராமநாத ஐயர் அவர்களுடைய தயாரிப்பில் இவர் நடிக்கிறார். அந்த படத்திற்கு இசை அமைப்பாளர் ஜி ராமநாதன் அவர்கள். அது டி கே சுந்தர வாத்தியார் அப்படின்ட்டு ஒருத்தர் எழுதின பாடல். அதில் பட்டினத்து அடிகளுடைய நாலு வரிய அதில் வசனமாக சொல்லுவாருங்க. அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே, விழி அன்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே, விம்மி விம்மி இரு கைத்தளம் மேல் வைத்தழும் மைந்தரும் சூடுகாடு மட்டே, பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமுமே அப்படின்ட்டு ஒரு வரி சொல்வார். இப்போ 62ல் பாதகாணிக்கை அப்படிங்கிற படத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய இசை அமைப்பில் ஒரு பாடல் பதிவாகின்றது. ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன, திரண்டதோ சுற்றம் என்ன, கூடுவிட்டு ஆவி போனால் கூடவே வருவதென்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ அப்படின்னு பாடுவார்கள். இது பட்டினத்து செட்டியாருடைய வழிகளை எளிமையாக்கி கையாண்டிருக்கின்றார் கண்ணதாசன் அவர்கள். அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே, அத்தம்னா செல்வம்னு அர்த்தம். அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே, வீடு வரை உறவு, விழி அன்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே, வீதி வரை மனைவி, விம்மி விம்மி இரு கைத்தளம் மேல் வைத்தெழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே, காடு வரை பிள்ளை. கண்ணதாசன் கடைசி வரை யாரோன்னு எழுதியிருக்கிறாரு. பட்டினத்து செட்டியாரு பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமுமே அப்படி எங்கிட்டு எழுதுறாருங்க. அதாவது ஒருத்தன் இறந்த பிறகு அவனை பற்றி தொடர்ந்து வருவது, அவன் செய்த பாவமும் அவன் செய்த புண்ணியமும் தான் தொடர்ந்து வருங்கிறாரு. அப்போது இந்த பாட்டை பாடுறதுக்கு முன்னாடியே கவியரசரை கூப்பிட்டாரு. என்னையா கவியனை, பட்டினத்து செட்டியாரு இருமை பற்றி தொடரும் இருவனை புண்ணிய பாவம்ட்டு தெளிவாக எழுதியிருக்கிறாரு, நீங்கள் ஏன் கடைசி வரை யாரோங்கிற ஒரு கேள்வி சந்தேகத்தோடு முடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதாவது கண்ணதாசனை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுங்க. நல்ல உயரமான உருவம், வடநாட்டு சேட்டு மாதிரி இருப்பார், கலர்லாம் அவ்வளோ இதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு உருவத்தை படைத்த கண்ணதாசன் டிஎம்எஸ் அவர் அவ்வளோ பெரிய உருவத்தை வளைத்து பணிவோடு சொன்ன பதில், டிஎம்எஸ் அதை சொல்லக்கூடிய யோகியதை பட்டினத்தானுக்கு தாயா உண்டு எனக்கு இல்லையா அப்படின்னு அடக்கத்தோடு சொன்னாருங்க அந்த கவி இமயம். அதுபோல் இன்னொரு முறை வானம்பாடிங்கிற படத்துக்கு இவர் கண்ணதாசனுடைய படம், கண்ணதாசனுடைய படத்தில் 17 பாட்டு, மாலையிட்ட மங்கள் அதில் ஒரு 17 பாட்டு, இப்படியா பாடல்களை எழுதி திருப்திப்படுத்தி கொண்டார் கவியரசர் கண்ணதாசன். இப்போ அதில் ஒரு பாடலுங்க, கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் சாக வேண்டும்னு மொதல் கண்ணதாசன் எழுதுகிறார். இதை கே மகாதேவன் அவர்கள் டியூன் பண்ணி கொடுத்துட்றாரு. அவருடைய உதவியாளர் புகழேந்தி, அவரும் பெரிய ஒரு கவிஞர், புகழேந்தி இசையமைத்து அந்த பாடலை டியூன் பண்ணி இப்போ பாடி காமிக்கிறாருங்க டிஎம்எஸ் ஐயா அவர்களிடம். அப்புறம் இப்போ எங்கள் ஆசான் பாடலெலாம் கேட்டுட்டு மானிட்ரு போகலாமானே அப்படிங்கிறாரு. மானிட்ருக்கு போகிறாங்க, ரெக்கார்டிங் ஆகாமல் மியூசிக்கோடு பாடுறது, மைக்கில் பாடுறதுக்கு பேர் மானிட்டர் அப்படிங்கிறது. மானிட்ரு போய் இவர் டைமிங் சொல்கிறார், One, 2, 3, 4. கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் பாடல ஆசன், டைமிங் சொன்னோட சும்மா நின்றுட்டு இருந்தார். மறுபடியும் அவர் கூழைத்து என்ன இன்னொரு 1, 1, 2, 3, 4 அப்பவும் சும்மா இருக்கார். மூணாவது டைமிங் சொன்னார், அப்பவும் சும்மா இருக்கார். கே மாதேவன் கேட்டார், என்ன மாப்பிள்ள ஏதாவது டியூனில் சந்தேகமா? இல்லை மாமா, அதெல்லாம் சந்தேகம்லாம் ஒன்றும் இல்லை, கவிஞரை கூப்பிடுங்க அப்படின்னு. பாடல் பதிவின் பொழுது பாடலாசிரியர்கள் அங்கே இருப்பாங்க, சில மாறுதல்களை செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் செய்வதற்காக கவியரசர் கண்ணதாசன் வந்தாருங்க. என்ன டிஎம்எஸ் அப்படின்னாரு, ஏயா இவன் குழப்பில்லாமல் காதல் பண்ணி விட்டான், காதலில் தோத்துட்டான்,